பியு சின்னப்பா 1930 பிற்பகுதியிலிருந்து 1950 ஆரம்பம் வரை தமிழ் பட உலகின் ஒரு பிரபலமான நடிகர் பியு சின்னப்பா. 8 வயசில் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் நாடக நடிகராக சேர்ந்தார். அப்போ எல்லா இளைஞர்கள் சிறுவர்கள் நிறைய பேர் நாடக உலகத்தில் தங்களை அர்ப்பணிச்சுட்டு இருந்தாங்க. பாலப்பாட்டு வருஷங்கள்லேருந்து படிப்படியாக முன்னேறி ஸ்டேஜில் பெரிய ஹீரோ ஆகிட்டார். ஸ்பெஷல் நாடகங்கள்லாம் பிரமாதமாக பண்ணிகிட்டு இருந்தார். அதாவது அந்த காலத்தில் பாலப்பாட்டு இல்லை வளர்ந்த நடிகர்கள் யாராக இருந்தாலும் நல்லா பாட தெரியணும். இந்த பாலப்பாட்டில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, அந்த 13-14 வயசில் தொண்டை கட்டிடும், அதுக்கு மகரக்கட்டுன்னு பேர். பாட தெரியாத பாலப்பாட்டுக்கு பிரயோஜனம் கிடையாது, உடனே அந்த இதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அந்த யங்ஸ்டர் இது வரைக்கும் பாடிட்டு இருந்த சின்ன சின்ன ஹீரோ ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்களை தூக்கி சின்ன செகண்டரி ரோல்ஸாக தள்ளிடுவாங்க. அதனால் இவர் பாட்டில் ரொம்ப சத்தையாக இருந்திருக்கார். அண்டு கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப கெட்டிக்கார மனுஷனாக இருந்திருக்கார். அப்புறம் ஸ்பெஷல் நாடகங்கள் பண்ணியிருக்கார். வேறு சில நாடக கம்பெனிலையும் ஹீரோ வேஷங்கள் போட்டிருக்கார். இவர் ஹீரோவாக நாடகத்தில் வேஷம் போட்ட போது இவருக்கு ஹீரோயின் ஆக்ட் பண்ணவர் எம்ஜிஆர். சில நாடகங்களில் சின்னப்பா அவர்கள்ட்ட ஒரு விசேஷம் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி பாட தெரியலன்னா நாடகத்தில் இடமே கிடையாது. அது ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், காமெடியனாக இருக்கட்டும், பாலப்பாட்டாக இருக்கட்டும், எல்லோரும் பாடினோம். ஸோ இவர் கர்நாடக சங்கீதத்தில் மேதை மட்டுமல்ல, இவர் என்ன பண்ணார், பாட்டோடு நடத்திக்காமல் ஷோட் ஃபைட்டிங், சிலம்பம் சுத்துதல், குஸ்தி, மல்யுத்தம் இதிலெல்லாம் பயிற்சி பெற்று ஒரு பெரிய அட்வென்ச்சர் ஹீரோ ஆகிட்டார். அன்றைக்கு இருந்த ஹீரோக்கள்லேருந்து சற்று மாறுபட்டு, அதாவது பாடவும் தெரியும் நடிக்கவும் தெரியும். இவருடைய டைலாக் டெலிவரி ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணகி படத்தில் இளங்கோவனோட டைலாகை இவரும் கண்ணாம்பாவும் பேசினது இன்று வரைக்கும் பேசப்படுகிறது. அவ்வளோ அழகாக டைலாக் டெலிவரி இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருந்ததுனால சின்னப்பாவுக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் தமிழ் பட உலகத்தில். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு வித்தியாசத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல புரியப்படுறேன். அந்த காலகட்டத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்தது பாகவதர், தியாகராஜ பாகவதர் அண்ட் டிஆர் மகாலிங்கம் என்ற பக்கம் சின்னப்பா. இவங்க மூணு பேருமே பிரமாதமான பாடகர்கள், ஆனால் ஒருத்தர் பாணி இன்னொருத்தருக்கு இருக்காது. மூணு பேரும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்களோட அப்ரோச்சு, அவங்களோட சிங்கிங் ஸ்டைலு எல்லாமே மாறி இருக்கும். இதில் சின்னப்பா எங்கே ஸ்கோர் பண்ணிட்டார்னா, பல விதத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கார். முதல் டபுள் ரோல் யார் பண்ணது, சின்னப்பா படம் உத்தமபுத்திரன். 1940 அதில் டபுள் ரோல் பண்ணியிருக்கார். பிறகு 1949 மங்கை இருக்கரிசின்னு ஒரு படம், அதில் ட்ரிப்புள் ரோல், அதாவது தாத்தா அப்பா புள்ள மூணு ரோலும் சின்னப்பா அவர்கள் பண்ணியிருக்காங்க. இதை தவிர 1942 ஜெகதன பிரதாபன் ஒரு படம், அதில் ஒரு சீனில் இவர் கச்சேரி பண்ணுற வித்வானாகவும் பக்குவாத்தியம் வாசிக்கிற அவ்வளவு கலைஞர்களாகவும் பண்ணியிருக்கார். ரொம்ப அசாத்தியமான ஒரு சாதனை இது அந்த காலகட்டத்தில் நினச்சி பார்த்தீங்கன்னா. டெக்னாலஜினா என்னென்ன தெரியாத காலகட்டம். அதில் வெறும் பாகதரை ஆக்ட் பண்ணதோடு மட்டுமல்ல, அதில் அவர் பாடின பாட்டு அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுது, அவரே பாடியிருக்கார். அந்த மாதிரி சின்னப்பா பல விஷயங்களில் தமிழ்நாடு உலகத்தில் புதுமையை பூத்தியிருக்கார். சொல்லப்போனால் சிவாஜி சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப மரியாதையோடு சிவாஜி சார் சொல்லுவார், சின்னப்பான்னு தான் எங்களுக்கெல்லாம் முன்னோடின்னு. நான் இப்போ சொன்ன படங்களை தவிர ஆரியமாலா, மனோன்மணி என்ன எக்கச்சக்கமான படங்கள் ஹிட்டு கொடுத்துட்டே இருந்தார் அவர். ஒரு வேடிக்கையான சம்பவம் நடந்தது. எப்படின்னா, சின்னப்பா அவர்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அதனால் அவர் வந்து சொத்து வந்து வீடுகள் ரூபத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சார், நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் புதுக்கோட்டை அவருடைய சொந்த ஊர், அவர் சம்பாதித்த பணத்தை புதுக்கோட்டையில் வீடுகள் வாங்கி போட ஆரம்பித்தார். ஒரு ஸ்டேஜில் கிட்டத்தட்ட 30-35 வீடுகள் புதுக்கோட்டையில் வாங்கிட்டார். இதை பார்த்து புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு கொஞ்சம் கவலைகள் வந்துடுத்தோம். இன்னுமே பியு சின்னப்பா அவர்களுக்கு யாருமே புதுக்கோட்டையில் வீடு விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்களாம். அந்த அளவுக்கு அவர் வீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக இந்த ரசிகர் மன்றங்களே தியாகராஜ பகதூர் சின்னப்பா பேரில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டு பேருக்குமே ஆன ரசிகர்கள் ஏராளமாக இருந்திருக்காங்க. 1951 என்எஸ்கே டைரக்ட் பண்ணி, என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் டைரக்ட் பண்ணி மணமகள்னு ஒரு படம் வந்தது. அற்புதமான பாட்டுகள் அந்த படத்தில்.
லலிதா பத்மினி சகோதரியர் தான் ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின்ஸ் பண்ணாங்க. ஹீரோ வந்து சஹஸ்ரநாமம் பண்ணார், எஸ் வி சஹஸ்ரநாமம். சின்னப்பா அவர்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடு போய் அந்த படத்தை பார்த்துருக்கார். நான் சொல்கிறது 1951 பார்த்து முடிச்சுட்டு இரவு வீட்டுக்கு வந்து நண்பர்களோட சகஜமாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்திருக்கார். அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, பேசிகிட்டு இருந்தே இருந்தவர் திடீர்னு கொலாப்ஸ் ஆகிட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ் பட உலகத்துக்கு பெரிய லாஸு. ஏன்னா சின்னப்பா அவர்கள் இருக்கும்போது அவருக்கு வயசு 37, ஒரு அற்புதமான பாடகர், நடிகர், டைலாக் டெலிவரியில் மாஸ்டர், வீர விளையாட்டுகளில் எக்ஸ்பர்ட்டு, இப்படி எல்லாம் கலந்த ஒரு கலவை பி.யு. சின்னப்பா அவர்கள்.